ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கண்ணை எப்படி வந்து பாதுகாக்கிறது அதுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு முறைகள் கண்ணுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம எல்லோருமே வந்து ஒரு டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம் நம்ம ஸோ இப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப் டேப்லெட் ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து ரொம்ப க வந்து ஸ்ட்ரெயின் பண் பண்ணும் ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்து படிக்கிறாங்க சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க வந்து நார்மலாக அவங்க வீட்டில் இருந்தே ஒர்க் அட் ஹோம் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் பார்த்திங்கனாக்கா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்து கண்ணில் வந்து ஏற்படுது ஸோ இந்த கண்ணில் ஏற்படுற ஸ்ட்ரெயின் வந்து ரீசன் வந்து என்னென்னாக்கா மெயின் ரீசன் வந்து ப்ளூ லைட் எமிஷனுங்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது ஸோ இதனால் நமக்கு வந்து அந்த மெலக்ட்ரோன்கிற ஹார்மோன் வந்து குறையிறதுக்கும் சுரக்கிறதுக்குமே நமக்கு வந்து கம்மியாகுது ஸோ அதனால் நமக்கு ப்ராப்பராக நமக்கு வந்து நல்ல தூக்கம் வந்து வர்றது கிடையாது ஸோ இந்த மாதிரி இதுக்கு முதல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா ப்ளூ லைட் எமிஷன்னா என்ன நீல ஒளி எமிஷன்கிறத வந்து என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் ப்ளூ லைட் எமிஷனுங்கிறது என்னென்னாக்கா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸு டேப்லெட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து ப்ளூ லைட் எமிட் எமிட் ஆகுது உங்களுக்கு இதே சூரிய சன்லைட்டில் இருந்தும் வந்து நமக்கு வந்து அந்த ப்ளூ லைட்டமிஷன்கிறது வரும் உங்களுக்கு ஸோ அந்த அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கண்ணுக்கு இதாகும் போது தான் வந்து நமக்கு தலைவலி ஒற்றை தலைவலி வருது உங்களுக்கு மன அழுத்தம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு அந்த ரொம்ப நேரமாக வந்து அந்த மாதிரி கேஜெட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது அந்த மெலோட்டின் ஹார்மோனும் வந்து நமக்கு குறையிறது ஸோ அந்த ப்ளூ லைட்டினுடைய இதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து கண் சிமிட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பதினேழு முறை நம்ம வந்து கண்ணை வந்து சிமிட்டுவோம் ஆனால் இந்த மாதிரி கேஜெட்ஸ் நம்ம பர்டிகுலராக நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் அந்த கண் வந்து சிமிட்டுறதையே வந்து இதாகிடுது உங்களுக்கு ஒரே ஃபோக்கஸ் வந்து ஒரே பாயிண்ட்லேயே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு வந்து கண்ணை வந்து பாதிக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சோன்னாக்கா சரியான நம்ம வந்து என்னென்னாக்கா வெளிச்சத்தில் இருக்கணும் ஸோ இப்போ எந்த நார்மல் மைல்டான ரொம்ப ப்ரைட்டான லைட்டெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மைல்டாக நமக்கு கண்ணை வந்து கூசாத அளவுக்கு கிளாரடிக்காத அளவுக்கு இருக்கணும் இப்போ எல்இடி லைட் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து ஹீட்னஸ் வந்து நமக்கு குறையும் நார்மலாக ஃப்ளூரிசன்ட்டு பல்பு அந்த குண்டு பல்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹீட்டை வந்து அதிகமாக கொடுக்கும் ஸோ நமக்கு வந்து ஹீட் வந்து அதிகமாகும் கண்ணுக்கும் வந்து நல்லதில்லை எல்இடி பல்ப்ஸ் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அந்த குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் நமக்கு ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது எல்இடி இல்லை பல்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது டைரக்டாக நம்ம வந்து இந்த சூரிய ஒளியை நம்ம பார்த்தாலுமே நம்ம கண் வந்து எஃபெக்ட் ஆகும் ப்ளூ லைட் வந்து அதிலருந்துமே ப்ளூ லைட் எமிஷன் வந்து சூரிய ஒளியிலேருந்துமே நமக்கு வந்து வருது அதனாலேயும் கண் வந்து நம்ம பாதிக்கலாம் ஸோ நம்ம நார்மலாக கா சூரிய ஒளி நம்ம மேலே பண்ணணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் வந்து சன் சூரியன் ஒளி உதிக்கும் போது பார்த்திங்கன்னா ஆறையிலேருந்து ஏழரை டைம் மார்னிங் ஈவினிங் பார்த்திங்கனாக்கா ஒரு நாலரைலேருந்து ஒரு அஞ்சரைக்குள்ளே அந்த மறையிற நேரத்தில் நம்ம வந்து இது பண்ணுறது ரொம்ப நல்லது மற்ற டைமுக்கு வந்து சூரிய ஒளி நம்ம கண்ணில் பட்டுதுனாக்க நமக்கு வந்து இந்த ப்ளூ லைட்னுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செல்ஃபோனு இது கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது செல்ஃபோன் லேப்டாப்லலாம் நம்ம வந்து அந்த ப்ளூ லைட் ஃபில்டர்ஸ்னே இருக்குது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம கண்ணுக்கும் நம்ம ஸ்க்ரீனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் இ விட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பாதிப்பு ரொம்ப அஃபெக்ட் ஆகாது அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறோங்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து பிரேக் எடுத்துகிட்டு அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங்கும் ஸோ ஏன்னா இங்கே உட்காந்தே நம்ம வேலை பார்க்கும்போதோ கவனிக்கும் போதோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கழுத்து வலி முதுகு வலி ஸோ இந்த மாதிரி பெயினும் வரும் உங்களுக்கு கூடவே ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸை கேப் கேப் விட்டு தான் நம்ம வந்து ஸ்க்ரீனை வந்து பார்க்கணும் இன்னொரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ரூலுங்கிறது என்னன்னாக்கா நமக்கு இருபது நிமிஷம் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் பார்க்குறோம் இல்லை செல்ஃபோன் பார்க்குறோனாக்க நம்ம இருபது அடி தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு மரம் மரமோ ஒரு செடியோ பார்க்கணும் இருபது வினாடிகள் நம்ம வந்து அதை வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பார்க்கணும் கண் சிமிட்டிகிட்டே நல்லா பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐ லிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் ஸோ ட்ரை கண்ணை வந்து ஹைட்ரேட்டாக வைக்கும் கண்ணுக்கு வந்து எந்த பாதிப்புமே நமக்கு வந்து வராது தடுக்கும் நமக்கு இந்த மாதிரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம் யூ லைட் எமிஷனை வந்து செல்ஃபோனில் எப்படி வந்து நம்ம வந்து குறைக்கிறதுங்கிறத நம்ம வந்து செட்டிங்கில் பார்ப்போம் ஸோ அந்த செட்டிங்ஸுங்கிற இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த செட்டிங்கில் டிஸ்பிளேங்கிற ஒரு மோ இது இருக்கும் உங்களுக்கு பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளூ லைட் ஃபில்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ப்ளூ லைட் ஃபில்டருங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா பிரைட்னஸ் வேணும்னா கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது வழியாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ப்ளூ லைட் ஃபில்டர் நம்ம எனேபிள் பண்ணிக்கிறதுனால அதனுடைய ப்ளூ லைட் எம்பிஷனுடைய தாக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் குறையும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கண் பாதுகாப்புக்காக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தரமான பொருட்களை வந்து நம்ம வந்து அழகு சாதனத்துக்காக பயன்படுத்தலாம் நம்ம ஸோ நல்ல குவாலிட்டியான ஐப்ரோ பென்ஸ் பென்சில் ஐலைனர் அதை யூஸ் பண்ணலாம் அது வே தவிர்த்தது நல்லது அப்படியே யூஸ் பண்ணணுன்னாக்கா நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான இதை வந்து யூஸ் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து முகம் கழுவுறதுனால பார்த்திங்கனாக்கா ஐக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும் ட்ரைனஸ் போயிடும் அந்த ட்ரைனஸ் இருந்தால் தான் நமக்கு அதிகமாக வந்து ப்ராப்ளம் வந்து கண்ணில் வருது ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுன்னாக்கா முகத்தை வந்து கழுவிட்டே இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா தலவாணி உரை பெட் ஸ்ப்ரெட் பெட் பெட்ஷீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து வாஷ் பண்ணணும் ஏன்னா அதில் தான் நம்ம தூங்கும்போது பார்த்திங்கன்னா கண் நமக்கு போடும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்ணுக்கு அதிகமாக வந்துடும் ஸோ அதனால் அது வாஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம் கண்ணை நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது எப்பயாவது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணை வந்து சிமிட்டுற பழக்கத்தை நம்ம வந்து அடிக்கடி கொண்டு வந்துக்கணும் ஸோ இப்போ கண்ணை சிமிட்டும் போது பார்த்திங்கன்னா தான் நம்மளுடைய லிக்விட் வந்து அதில் வந்து சுரக்கும் அதில் லூப்ரிகேஷன் கை இப்போ கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து கண்ணாடி வந்து அணிஞ்சிட்டு வெளியில் போகிறது வந்து ரொம்பவே நல்லது ஸோ கண்ணாடி வந்து ப்ராப்ளம் இருந்து நிறைய பேர் வந்து போட்டுப்பாங்க இப்போ நார்மலாக இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா இந்த சன்கிளாஸஸ்ன்னு இருக்கும் அதை வாங்கிக்கலாம் கோகுள்ஸு இருக்கும் ஸோ அதை வாங்கி நம்ம போட்டுவிட்டு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெஸ்பிரேட்டரி அந்த நிறைய பேர் இருந்து வரவங்க பார்த்திங்கனாக்கா தும்புகிறாங்க இரும்புறாங்கன்னா அவங்களுடைய ஸ்பிளிட்ஸு வந்து எச்சில் ஏதாவது நம்ம வந்து நம்ம மோ ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிறோம் அதனால நம்ம மூக்கு வாய் தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணுது ஸோ இந்த கண்ணுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ் போட்டுட்டு போ வந்தாக்கா நம்ம வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து நம்ம வந்து கண்ணு வழியாக நமக்கு வந்து கிருமி வந்து ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இதை கண்ணாடி போட்டுட்டு போகிறதுனால பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து தடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மோ மோஸ்ட்லாக எல்லாருமே வந்து நார்மலாக வந்து ஆஃபீஸஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம வெளியில் கண்ணாடி போடாதவங்களாக இருந்தால் கூட பவர் எதுவும் இல்லாதவங்களாக இருந்தால் கூட சன்கிளாஸஸ் இருக்குது அது மாதிரி வாங்கி நீங்கள் போட்டுட்டு போகிறது வந்து ரொம்பவே நல்லது கண்ணை தேய்க்கிற பழக்கத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கனாக்கா கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்டில் லென்சஸ் வந்து போடாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படி போட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து கையை வந்து ஒரு இருபது நிமிஷம் கை கழுவிட்டு தான் நம்ம வந்து யூ காண்டாக்ட் லென்ஸை போடணும் அதுக்கப்புறமும் ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கண் லைட்டாக ஃபஸ்ட்டு மங்களாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கண்ணே பார்த்திங்கன்னா தெரியாமல் கூட போகிற அளவுக்கு வந்து கூட எஃபெக்ட் இருக்குது ஸோ அதனால் செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நைட் மூடில் வச்சுட்டு அதை பார்க்கலாம் டூ லைட் மூடாக வந்து ஆஃப் பண்ணிடலாம் டார்க் மூடை வந்து ஆன் பண்ணி வச்சிடலாம் பிரைட்னஸை வந்து குறைச்சிட்டு பார்க்கலாம் தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க செல்ஃபோனு கம்ப்யூட்டர் லேப்டாப் எந்த கேஜட்ஸையுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது மீறி இதை வந்து நம்ம இதே மாதிரி கான்சிஸ்டன்ஸாக நம்ம வந்து ப உடனே பார்த்துட்டு நம்ம படுத்தோனாக்க மெலோட்டன் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறை குறைய ஆரம்பிக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து கம்மியாயிடும் தூக்கம் குறையிறதுனால பார்த்தீங்கன்னா பிரெயின் டெத்து ஆகும் இல்லை மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கு சர்க்கரை வியாதி வரும் ப்ரெஷர் மன அழுத்தம் எல்லாமே வந்து நமக்கு இதனால தான் நமக்கு வந்து வருது இப்போ பார்த்தீங்கன்னா கண் ஆரோக்கியத்திற்காக நமக்கு வந்து என்ன மாதிரி உணவு நம்ம வந்து சாப்பிட்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ பாதி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுது ஐ ஸ்ட்ரெயின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக வந்து நியூட்ரிஷன் வந்து ஐக்கு இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கண்ணுக்கு வர்றதுக்கு அதிகமான இது இருக்குது சின்ன குழந்தைங்களே பார்த்திங்கனாக்கா பவர் கிளாஸஸ் சின்னதுலையே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த சின்ன குழந்தைங்களாம் பார்த்திங்கனாக்கா இது கேஜெட்ஸ் யூஸ் பண்ணலன்னா கூட வருதுனாக்கா அவங்களுக்கு வந்து பரம்பரையாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஃபுட்டு வந்து டிஃப் தட் இஸ் ஹெல்த்தியான ஃபுட்டு நியூட்ரிஷன் அவங்களுக்கு கிடைக்கலனாலுமே இந்த மாதிரி வந்து கண்ணை வந்து பாதிக்கலாம் ஸோ அதுக்கு தேவையான நமக்கு வந்து கண்ணுக்கு தேவையான ஃபுட்டை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கனாக்கா கேரட்டில் வந்து விட்டமின் மெயினான வந்து விட்டமின் சிஇ தான் வந்து கண்ணுக்கு ரொம்ப தேவையானது அது மெயினாக நான் அதிகம் அமௌண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா கேரட் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது பப்பாளியில் இருக்குவங்களுக்கு ஏ சத்து இதில் இருக்குது இதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்குல இருக்குது கேப்சிகம் கீரையில் பார்த்தீங்கன்னாக்கா கீரையில் அதிகமாக இருக்குது புரோக்கோலி நெல்லிக்காய் மீனுன்னு எடுத்துட்டிங்கன்னா கிழங்கான் மீன் மத்தி மீன் அதிலலாம் அதிகமான வந்து ஒமேகா த்ரீ இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த முளக்கட்ட பயிர் வந்து எந்த பயிராக இருக்கட்டும் கட்டும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய சத்தே வந்து நமக்கு அதிகமாக இருக்குது ஸோ அதை டெய்லி பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து வேக வச்சோ இல்லை பச்சையாகவும் நம்ம எடுத்துக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது ஸோ இந்த உணவு பழக்கத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கவனம் செலுத்தணும் கண் ஆரோக்கியத்துக்கு முதல்ல நம்ம வந்து காலையில் செய்ய வேண்டியது என்னென்னாக்கா வெறும் வயத்தில் ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் தண்ணி வந்து குடிக்கிறதுனால கண் நோய்கள் வந்து வராமல் தடுக்கலாம் தலைவலி பலவிதமான நோய்களுக்கும் வந்து தடுக்கிறதுக்கு வந்து காலையில் ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் முருங்கை சாறு வந்து குடிச்சிட்டு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கை நொறுங்க தின்னா மூவாயிரம் வராதுங்கும்போது மூவாயிரம் வியாதிகள் வராத அளவுக்கு சத்து வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் இருக்குது நல்லா நொறுங்க திங்கணுங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மென்று நல்லா சாப்பிட்ணும் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்காவது டெய்லி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ வந்து ஹெல்த்துக்கும் நல்லது கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது கை சாறு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியில் எடுத்துக்கிறோம் அது நல்லா கொதித்து வர டைமில் வந்து ஒரு கையளவுக்கு நம்ம முருங்கைக்கீரையை போட்டு குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வரக்கூடாது சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நிறுத்திடுங்க அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த இலையை மேலாக அந்த முருங்கைக்கீரையை மேலாக எடுத்து மிக்ஸியில் ஜாரில் போட்டு அதை நைஸாக அரைச்சி அதை அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிடலாம் அப்படி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்ததுனாக்கா அது வடிகட்டி கூட அந்த ஒரு கிளாஸ் வந்து குடிச்சிடலாம் இப்போ சேர்க்காம தான் இந்த முருங்கைக்கீரை சாரம் நம்ம குடிக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபுல் சத்துமே முருங்கைக்கீரையில் இருந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸு மாம்பழம் இல்லை பழம் இது ஜூஸ் குடிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னாக்கா பால் கலந்து இந்த மூணுத்தில் ஏதாவது குடிச்சுக்கலாம் நெல்லிக்காய் இல்லைன்னா குடிக்கலாம் நெல்லிக்காய் வெறும் நெல்லிக்காய் குடிக்கணும் இதில் எந்த விதமான இதோட ஸ்வீட்னிங் ஏஜெண்ட்ஸுமே ஆட் பண்ணக்கூடாது சுகரும் நாட்டு சக்கரம் எதுவுமே ஹனி எதுவுமே தேவையில்லை இப்போ சின்ன குழந்தைங்க குடிக்க மாட்டாங்கனாக்கா அவங்களுக்கான ஹனி கொஞ்சமாக ஏதாவது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க பெரியவங்க கண்டிப்பாக இதில் எந்த ஒரு ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை அப்போ தான் நமக்கு ஃபுல் சத்துமே அதில் இருந்து கிடைக்கணும் வெஜிடபிள்ஸாக நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு அந்த ஐக்கு வந்து ரொம்ப ரீச் ஆகாது ஸோ ஐ பவர் இருக்கவங்க ஐ ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து இந்த ஹைட்ரேஷனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஜூஸஸாக குடிக்கிறோம் ஸோ அந்த கண்ணில் லூப்ரிகேஷன் அப்போ தான் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு நிமோ மெலோட்டேனின் ஹார்மோனும் நமக்கு வந்து உற்பத்தி ஆகும் ஸோ அதனால் நம்ம ஜூசஸாக தான் வந்து நம்ம குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் டெய்லி மாறி மாறி நம்ம வந்து குடிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன் ஆனது பத்து கருவேப்பில இலை எடுத்துக்கிறேங்க ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நீ டெய்லி ஒரு டம்ளர் குடிக்கிறது கண்டிப்பாக அவசியம் பொன்னாங்கண்ணி கீரையோ இல்லை கரிசலாங்கண்ணி கீரையோ பொரியலாகவோ இல்லைனாக்கா அது கூட்டாகவோ நம்ம டெய்லி மத்தியானம் லஞ்ச் டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு பிடி ஒரு கப் அளவுக்கு முளை முளைக்கட்டின பயிர் அப்புறம் ஈவினிங் பா நைட் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பால் வந்து கண்ணுக்கு ரொம்ப அவசியமானது இந்த ஃபுட் சார்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வந்து ஹை ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி நல்ல ஐ விஷன் வந்து நல்லாயிருக்கும் அந்த தலைவலி அந்த டிப்ரெஷன் எல்லாமே வந்து இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு குறையும் ஃபுட்டும் இம்பார்ட்டன்ட் நம்ம அந்த ஸ்ட்ரெயினும் ரொம்ப ஆகக்கூடாது எக்ஸசைஸும் வந்து ஐ எக்ஸசைஸும் டெய்லி பண்ணுறது ரொம்ப அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் குளியல் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப அவசியம் விளக்கெண்ணெய் எண்ணெய் பார்த்திங்கன்னாக்கா கண்ணில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு படுத்தாவும் கண்ணில் இருக்கிற ஸ்ட்ரெயின் வந்து குறையும் அதில் இருக்கிற லூப்ரிகேஷன் அந்த ட்ரைனஸ்ஸும் வந்து போய் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கமும் வந்து வரும் ஐ விஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய ஐ எக்ஸசைஸை நம்ம இப்போ பார்க்கலாம் கண் தசைகளை வலிமைப்படுத்தவும் வறட்சி குறையவும் இந்த கண் உடற்பயிற்சியை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த கை உள்ளங்கையில் ரெண்டு கையை நல்லா உரசிக்கும் போது நமக்கு நல்லா வந்து ஹீ ஹீட் பண்ணால் கை வந்து ஹீட் ஆகும் ஸோ அதை பார்த்திங்கனாக்கா கண்ணுக்கு மேலே வச்சு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கண்ணுக்கு மேலே வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கண்ணை வந்து விழிகளை வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஒரு அஞ்சு வாட்டி பார்க்கணும் சைடு வாக்கில் கண் விழிகள் வந்து சைட்ஸில் வந்து இடது பக்கம் வலது பக்கம் அந்த விழிகளை மூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கணும் அஞ்சு வாட்டி அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா டயக்னலாக குறுக்க வாக்கில் வந்து பார்க்கணும் அது ஒரு அஞ்சு முறை பார்க் பண்ணணும் அதுக்கப்புறமா ரொட்டேஷ்னல் மூமெண்ட் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனை வந்து ஐ பாலை வந்து நம்ம மூவ் பண்ணி கிளாக் வைஸில் வந்து ஒரு அஞ்சு வாட்டியும் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ஒரு அஞ்சு வாட்டியும் நம்ம பண்ணுறோம் திருப்பி ஆறாவது எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதே தான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணணும் கையை நல்லா ரப் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் கண்ணுக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி மூடி வைக்கணும் இந்த எக்ஸசைஸை பார்த்திங்கனாக்கா எப்போ வேணால் பண்ணலாம் முடிஞ்சால் அந்த மார்னிங் அந்த சூரிய ஒளி காலையில் உதிக்கும்போதும் மறையும் போதும் இந்த எக்ஸசைஸை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலுமே நம்ம டே டைமில் எப்போ வேணால் உட்காந்த இடத்துலையே இருந்து கூட இந்த எக்ஸசைஸை ரிப்பீட்டடாக ஒரு டூ டைம்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது கண் அக்கு பஞ்சர் புள்ளிகள்ங்கிறத அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிற இடத்துல அந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதில் இருக்குது அதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து வினாடிகளுக்கு நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணுற மாதிரி க்ளா கையை வந்து சுற்றணும் அந்த பாயிண்டில் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தணும் ஸோ கண்ணுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட ரெண்டு கையையும் வச்சுட்டு அந்த இடத்துல அழுத இடத்துல நல்லா அழுத்தம் கொடுக்கணும் ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அந்த இரு புருவமும் வந்து வர ஜாயின் ஆகிற இடத்துல புட்டு வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணணும் அப்புறம் ஐப்ரோஸு ரெண்டு கையும் வச்சு அந்த இடத்துல பாயிண்டில் ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுக்கணும் நாலாவது எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கண்ணுடைய சைட்ஸில் வந்து கையை வச்சுட்டு அந்த பாயிண்ட் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் அப்புறம் கண்ணுக்கு கீழே வந்து கையை வச்சுட்டு அதையும் அந்த இடத்துலையும் நம்ம ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும் அதுக்கப்புறமா திருப்பியும் ஃபஸ்ட் எக்ஸசைஸே திருப்பியும் ரிப்பீட் ஆகுது மூக்குக்கு பக்கத்தில் உள்ள டிப்பில் நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு நல்ல ஒரு ப்ரெஷர் அழுத்தி ஒரு மசாஜ் கொடுக்கணும் ஸோ இந்த தான் வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இது மாதிரி இது பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அந்த கண்ணை சுற்றி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த விளக்க நைட் அப்ளை பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் அந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடலாம் ரொம்பவே நல்லது அவுக்கு பஞ்சர் எக்ஸசைஸ் பண்ணும் போதாகட்டும் அந்த வந்து கண்ணில் கை வைக்கும் போது கண் கையை கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஐ எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைம் சார்ட் கொடுத்துருக்கோம் அதை வேணுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க